காட்ஜிலாக்ஸ் காங் படத்துடைய ரிவ்யூவில் வந்து லைக் மூளையை கழட்டி வச்சுட்டு போவாங்க அந்த படத்துக்கு. லைக் இது வந்து ஒரு மாதிரி லாஜிக்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபேமிலியோட குழந்தைங்களை வச்சு பார்க்குற மாதிரியான படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த படம் இந்த கமெண்ட்டில் ஏய் அதை விடுங்க எப்படி சொல்லலாம், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாமல் எல்லாரும் லாபலபலங்கிறது கேட்டுட்டு இருந்தாங்க. லைக் ஃபஸ்ட்டு காட்ஜிலா மைனஸ் ஒன்னு ஒரு படம் வந்திருந்தது. அந்த படம் இன்னும் அஃபிஷியலாக நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணலனாலும் இப்படி பார்க்கணும்னு உங்களுக்கே தெரியும். பட் அது மாதிரி கிடையாது, அந்த படத்தில் வந்து காட்ஜிலா மாதிரியான ஒரு பயங்கரமான பவர் சோர்ஸ் ஹியூமன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அண்ட் திடீர்னு வந்து ஊருக்குள்ளே அது வந்ததுக்கப்புறம் அதோட அட்டாமிக் பிரித்துக்கான வேல்யூ அந்த படத்தில் அவ்வளோ பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. ஊருக்குள்ளே வந்து எல்லோரும் நாசம் பண்ணுற அடித்து நவுத்தி விட்டுருவோம், எல்லா வீடுங்களும் உடச்சிரும். ஸோ இந்த படத்தில் வர மாதிரியே தான் காட்ஜிலா மைனஸ் ஒன்லேயும் அந்த மொத்த ஊரையும் நாசம் பண்ணிடும். பட் அது ஒரு எனிமி வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அது போனதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே இருக்கிற மக்கள் மற்ற மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ சின்னதாக காயங்களோட தப்பிச்சவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்துக்கிருக்காங்க, ஸோ இந்த கவர்மெண்ட்டு அதெல்லாம் இப்படி ரன் ஆகுதுங்கிறத ஓவராலாக கொஞ்சமாக காமிச்சிருப்பாங்க. லைக் சுத்தமாக டச் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டதில்ல. ஸோ அதனால தான் இந்த படத்தில் வந்து ஹியூமன்ஸை வந்து மதிக்கக்கூட இல்லை, அவனுக்கு இருக்கானுங்களா இல்லையானே தெரியல, இஷ்டத்துக்கு அச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், நான் உங்கள் ரெக்ஸ்லே. அப்போது ஆரம்பிக்கலாங்களா? இதெல்லாம் கூட எனக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா இது வந்து நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அந்த படம் பார்க்கும்போது தோணணும், அப்படி தோணுனா அந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர். பட் இந்த படத்தில் வந்து நமக்கு அந்த டைட்டன்ஸை தான் பார்த்துட்ருக்கோம், அந்த டைமில் வந்து இந்த லாஜிக்லாம் தோணலை. பட் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தோன்றதுனால எதுவும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன இங்கே பிரச்சனைனா, இந்த படத்தில் வந்து ஒரு ஹியூமனிட்டிக்காக ஒரு சேவியராக காமிக்கப்படுறது தான் காங் கேரக்டர். ஆனால் ஸ்கார்கிங் வந்து அந்த பில்டிங்கை சுற்றி ஸ்லாஷ் ஆலை தூக்கி போடுவார். அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது கீழே வந்து அதை பிடிச்சி இப்படி சொல்லலாம், ஒரு அனிமேஷன் பண்ணுறது உனக்கு தெரியுமா, நீ அனிமேஷன் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அப்படி அசால்ட்டாக ஒரு பில்டிங் எடுத்து தூக்கி போகிற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்களே, அதுவும் காங் என்னன்னா அந்த பில்டிங்கை வேறு உடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த பில்டிங்குள்ளே மக்கள் இருப்பாங்க கூட காங் தெரியாது, காங் கையாலேயே அங்கே இருக்கிற மக்களை கொள்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அதே படத்தில் தான் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி சீமோவோட தள்ளினதுனால காங் ஒரு 10 அடி தள்ளி போய் விழுவார். பட் விழுறதுக்கு முன்னாடி ஒரு பில்டிங்கில் போய் சாயற மாதிரி போனால் அங்கே இருக்கிற சின்ன சின்ன மக்கள்லாம் பார்த்து ஐயோ இவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த 4 டைட்டனில் நம்ம காங் மட்டும் தான் 1 செகண்ட் யோசிப்பார். அதோடய அந்த சீனை கட் பண்ணுறவானுங்க. அண்ட் அகைன் ஆஸ் யூஷுவல் மாற்றி மாற்றி தச்சுப்பாங்க, மாற்றி மாற்றி கீழே உண்டுப்பாங்க. அது எத்தனை மக்கள் இருக்காங்க எவசத்தாங்கிறது இதுவுமே காமிக்கல. அவங்கள பொறுத்த வரைக்கும் டைட்டனை மட்டும் காமிச்சு படத்தை ஓட்டிட்டாங்க. காஜில் போகிற வர பில்டிங்கெல்லாம் இச்சு தள்ளிட்டு போகுது. காங்கு பார்த்தோன்னே எவன் இருக்கான்னு கூட தெரியல, நிறைய கல் இந்த காரெல்லாம் மிதிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஏன் காமிச்சாங்கன்னு தெரியல, ஏன்னா அது அனாவசியமாக இருந்தது. காஜ்லா ஒரு கொடூரமான ஸ்டேஜுக்கு இருக்குங்கிறத கன்வே பண்ணுறதுக்கு அப்படி காமிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் காஜ்லா சுத்தமாக மதிக்க கூட இல்லை மனுஷங்களை. அண்ட் அசோசியல் ஸ்காரும் சீமும் கூட அதே தான். பட் காங்கு கையால் அந்த பில்டிங்கை குத்துற மாதிரி காமிச்சது வந்து தான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. ஒரு டீம் காங் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சீன் எப்படி இருந்தது? ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் தோணுச்சா, இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் ஆமாம் இல்லை காங்கை வச்சு எதுக்கு ஹியூமன்ஸை கொள்ற மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னு தோணுச்சா? வாட் எவர், அந்த சீன் பார்க்க மாசாக இருந்தது. குத்திட்டு ஒரு மாதிரி ஒரு ஜூம் எஃபெக்ட்ஸ் போட்டுட்டு நம்ம காங்கை காமிச்சிருப்பாங்க. சீன்லாம் மாஸ் தான், பட் அது ஹியூமன்ஸை கொள்ற மாதிரி இருந்திருக்கலாம், இருக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லைனா இந்த படத்தில் ஹியூமன்ஸ்க்கு ஹியூமன் பற்றின விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். 100,000 பேராச்சு செத்துருப்பானுங்க. வாட் எவர், அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மாறக்ஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதான் நம்ம ஸ்டடி ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துட்டு இருக்குது. வேறு சந்திக்கிறேன். இதுக்கு டட்டா, பை பை.